சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஹெச் ராஜாவின் பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடினர். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் டிஜிபி ஆகியோரை அவதூறாக பேசினார். அவரது பேட்டி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்நிலையில் ஹெச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி காரைக்குடியைச் சேர்ந்த நவ்சாத் அலி என்பவர் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் பேரூராட்சியில் நடைபெற்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. கடம்பூர் பேரூராட்சியில் மொத்தமுள்ள 12 வார்டுகளில் 9 வார்டுகளில் மட்டுமே கடந்த 29 தேதி தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் முடிவில் திமுக 6 இடங்களிலும் காங்கிரஸ் மதிமுக தலா 1 இடங்களிலும் வெற்றி பெற்றது. சுயேட்சை வேட்பாளர் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளார். விழுப்புரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ரத்ததான முகாம் நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் ரத்ததானம் செய்தவர்களுக்கு அவர் மரக்கன்றுகளை வழங்கினார். இதனையடுத்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியினையும் அவர் பார்வையிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் சமீத், புகழேந்தி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் வத்தலகுண்டு அருகே 58 கால்வாயில் இன்று வந்தடைந்தது. விவசாயிகள் நீரை மலர் தூவி வரவேற்றனர். கடந்த 28 தேதி வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 150 கன அடி வீதம் 58 கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. திறந்துவிடப்பட்ட தண்ணீர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விருவீடு பகுதிக்கு இன்று வந்தடைந்தது. விவசாயிகளின் வேண்டுகோளை ஏற்று தண்ணீர் திறந்துவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் 25 ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சக ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுங்கச்சாவடிகளில் ஊழியர்கள் யாரும் இல்லாததால் வாகனங்கள் கட்டணமின்றி செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. இதனிடையே சுங்கச்சாவடி அருகே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் புதிய ஊராட்சி அலுவலக கட்டிடத்திற்கு அமைச்சர் சிவகணேசன் அடிக்கல் நாட்டினார். பன்ருட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் 3,63,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு ஒருங்கிணைக்கப்பட்ட வருவாய் திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதி ஒதுக்கீடு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வேல்முருகன், சபா ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏனாமில் 150,000 மதிப்பிலான சாராய ஊரல்களை காவல்துறையினர் அழைத்தனர். ஆந்திர மாநில எல்லையில் உள்ள ஏனாம் பகுதியில் சட்டவிரோதமாக சாராய ஊரல்கள் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் 32 பேரல்களில் இருந்த 200 லிட்டர் சாராய ஊரல்களை காவல்துறையினர் அழைத்தனர். புதுச்சேரியில் கைதிகளை ஏற்றிச் செல்லும் காவல்துறை வாகனம் சேதமடைந்து மிக மோசமாக உள்ளது. தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. கைதிகளை அழைத்து செல்லும் காவல்துறை வாகனத்தின் இருக்கை மற்றும் அடிப்பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதனால் ஆபத்தான பயணத்தை காவலர்கள் மற்றும் கைதிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.